முத்தாரமன் சித் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதம் எனும் மகாபுராணத்தில் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் மகிஷாசுர சம்ஹாரத்தை தேவி எப்படி நடத்துகிறாள் அப்படிங்கிற அற்புதமான சரித்திரத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் முதல் அத்தியாயத்திலே மகிஷாசுரனுடைய உற்பத்தி அதாவது மகிஷாசுரன் எப்படி பிறந்தான் பிறந்தவன் எப்படி வளர்ந்து எல்லா அட்டகாசங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்தோம் மகிஷாசுரனுடைய கொடுமையை தாங்க முடியாமல் பல தேவர்களும் தங்களை அசுர உருவத்துக்கே மாற்றி கொண்டார்கள் பலரும் பல முளை மலை குகைகள்ல போய் ஒளிஞ்சுண்டா இதெல்லாம் கேவலம் என்று உணர்ந்தவர்கள் நேரம் இந்திரன்டே போய் கேக்குறா ஏன்னா அவன் தானே தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அதனால இந்த இக்கட்டான வேலையிலே தேவர்களை காத்து ரட்சிக்க வேண்டியது அவனுடைய கடமை அல்லவா அதனால எல்லாரும் போய் கேட்கிறா ஹே அமராந்தரா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ ஒரு எரும தலையன் தினவெடுத்து எல்லாம் நடுங்க வச்சுருக்கான் நீ வேடிக்கை பாக்குறியே தேவர்களை காப்பது உன்னுடைய கடமை அல்லவா அப்படின்னு தலைவர்கிட்ட போய் கேக்குறா தேவர்கள் எல்லாரும் உடனே அந்த நேரத்துல இந்திரனுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல ஏன்னா அவனுக்கு முன்னால நடந்த கதைகள் எல்லாம் ஞாபகத்துல இருக்கே அதனால ஒண்ணுமே சொல்லல தத்தளிப்பதை பார்த்திருக்கிறார் அந்த நேரத்துல நாரதர் வர வந்தோன்ன இந்திரன் இந்த இடத்துல தானா போருக்கு புறப்பட மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும் இனி மகிஷனை தான் விடணும் அப்படின்னா தான் இவனா போரிடுவான் இல்லைனா இவன் வரட்டும் பார்க்கட்டாளு இருப்பான் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா இந்திரன் சமாதானம் தான் படுத்துறான் ஏன்னா அவன்தான் தான் வரலையே அவனை எதிர்க்க போனா என ஏற்கனவே ரம்பனுடைய வரம் அதாவது இவனை அழிக்கிறதுக்காகத்தான் அவனே பிறந்திருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படி அவனோட போய் சண்டை இடலாம் அப்படிங்கிறதுக்காக இவன் போகாம இருக்கிறான் இப்ப நாரதர் வேற வழி இல்லை இவனை எப்படியாவது மகிஷனை தூண்டி விட்டு இவன் கூட போர் புற வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நேராக போற போனவர் மகிஷன் முன்னால் போய் நிற்கிறார் மகிஷ இருக்கக்கூடிய அந்த அசுர வைக்கு போகிறார் நாராயண நாராயணனு சத்தம் போட்டு உள்ளே போகிறார் அசுர மகா சக்கரவர்த்திக்கு என் அனந்த கோடி வணக்கங்கள் அப்படின்னு பணிவையும் வெளிப்படுத்தினார் நாரதன் அன்னே மகிஷன் பதிலுக்கு நாரதரை ஒரு பூச்சி போல நே என்ன மகிஷா உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிரம்மபுத்திரன் நான் என்ன நீ இப்படி கேளனமா பார்த்தா எப்படி அப்படின்னா உடனே சொன்ன உடனே மகிஷன் பாக்குறான் என்ன எப்படி இருக்கிற தந்தையார் அப்படின்னு கேக்குறான் அவருக்கு என்ன நான்கு முகங்களோடு சதாசர்வமும் அதாவது ஜீவராசிகளுக்கு ப படி இழந்து கொண்டு அதாவது ஜீவராசிகளை படைத்து எழுதபடியே இருக்கிறார் சரஸ்வதி வேற பக்கத்துல இருந்துட்டு கர்மமே கண்ணாக அவர் இருக்கிறார் அப்படின்னோன்னே ஓஹோ அதுக்குத்தான் உங்கள் அப்பாவான நான்முகருக்கு என்னை வந்து பார்க்கணுங்கிற எண்ணமே தோணலையோ அப்படின்னு கேட்டான் மகிஷன் நாரதருக்கே ஆச்சரியம் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி அவர் வந்து இவனை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறான் அப்போ மகிஷன் மூர்த்திகளை மும்மூர்த்திகளை விட தன்னை ஒரு பெருசாக நினச்சிருக்காங்கிறது தானே உண்மை ஆனால் அதை அவன்ட்டு எப்படி சொல்ல முடியும் நாரதர் சமாளிக்க தொடங்கிற மகிஷ பிரபு நான் வந்தா என்ன அவர் வந்த மாதிரி தான் அவருடைய பிள்ளை தானே அப்படின்னு சரி சரி அது இருக்கட்டும் வந்த நோக்கம் என்ன மகிஷன் கேட்டான் ஆறுதர் சொன்னார் தங்கள் திவ்ய தரிசனத்துக்கு தான் வேற எதற்காக நான் வந்தேன் எங்க சென்றாலும் தங்களை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கா எங்க பார்த்தாலும் மகிஷனுடைய பேச்சுகள் தான் இருக்கு குறிப்பா இந்திர சபையில தான் உங்களை பத்தி அதிகமா பேச்சு இருக்கு அப்படின்னு இந்திரன் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே கொந்தளித்தது போல உஷ்ணம் பாய்ந்தது போல எழுந்தான் மகிஷன் என்ன பேசுகிறீர் நாரதரே அப்படின்னா இந்திரன்னு சொல்லத கேட்ட உடனே அவர் இவ்வளவு கோபம் அந்த இந்திரன் கூட இன்னும் என்ன வந்து பார்க்க வரல அவனை நான் சம்ஹாரம் பண்ண போறேன் அத தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மகிஷன் சொன்னான் அண்ணே நாரதர் சொன்னா என்ன நீ அவனை சம்ஹாரம் செய்ய போகிறாயா அங்கு வேறு பேச்சல்லவா பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ன பேச்சும் அவன் அல்லவா உன்னை சம்ஹாரம் செய்ய போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு நாரதர் சொல்லியதுதான் தாமதம் துள்ளி கொண்டு எழுந்தான் மகிஷன் ஓய் நாரதரே போ இப்போதே போய் சொல்லும் அவனை நான் அழிக்க முடிவு செய்து விட்டேன் அவன் என் ஜென்ம வயரி அவனை நினைத்தாலே என் குருதி கொப்பளிக்கிறது அவன் செய்த புண்ணியம் நான் அவன் அவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கிறேன் இனியும் அவனை விட்டு வைக்க மாட்டேன் என் வீரத்துக்கு அது இழுக்கு அப்படின்னு புஜத்தை தட்டி கொண்டு கணவெனவனன்று வெடித்தான் மகிஷன் பிறகு என்ன யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான் நாரதற்கு வந்த வேலை முடிஞ்சது நேரம் இந்திர சபையில போய் சொல்லிட்டார் இந்த மாதிரி மகிஷன் வந்து போர் புரியறதுக்கு வர ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டான் பிறகன்ன யுத்தம் தொடங்கியது இந்திரனும் ஒன்னும் ஓடி ஒலியலை ஒரு கை பார்த்து விடுவோன்றதான் களத்துல குதித்தான் அப்படி குதிக்காவிட்டா தேவர் உலகமே அவனை பார்த்து கோலன்னு சொல்லிடுமே வெட்கி தலகுனியும் அபாயமும் நிறைய இருந்தது அதனால காலத்திலே மகிஷனுக்கு எதிரே நின்று போர் புரியதற்கு தயாரானான் இந்திரன் யுத்த காலத்திலே ஆவேசமான மோதல்கள் அசுரர்கள் பலர் மடிய தேவர்களோ மரணம் இல்லாவிட்டாலும் களைத்து போய் பல இடங்களில் பின்வாங்கினான் ஏன்னா இங்க ரெண்டு அசுராளுக்கும் தேவாளுக்கும் இங்க போர் நடந்தாலும் அசுரர்கள் அமரத்தன்மை பெற்றதனால அவர்களுக்கு அழிவில்லை ஆனா தேவர்கள் இல்ல இல்ல அசுரர்களுக்கு வந்து தேவத்தன்மை கிடையாது அமரத்தன்மை கிடையாது அவர்கள் அதனால நிறைய பேர் மடிஞ்சிட்டார் தேவர்களுக்கு அமரத்துவம் உண்டு அதனால அவர்கள் அங்க மடியவில்லை ஆனாலும் சோர்ந்து போயிட்டான் ஒரு நாளா இந்த யுத்தம் நடக்கு ரெண்டு நாளா இல்ல இல்ல பல நாட்கள் பல வருஷங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதே நிலைதான் நீடித்தது மகிஷன் கூட்டி கழித்து பார்த்தான் தோல்வி வெற்றி தோல்வின்னு ரெண்டு தரப்புல இல்லாட்டாலும் மகிஷன் தரப்புல பார்த்தா ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் மடிந்த உண்மை அவனுக்கு தெரியுது அது அவனை கவலை கொள்ள வைத்தது அவனது அவையில் ஏற்கனவே அவனுக்கு ஏற்கனவே மந்திரி பிரஜாதிகள் சொல்லியிருக்கா பிரதானிகள்லாம் பிரபோ நம்ம தொடக்கத்திலேயே சொன்னது போல தேவர்கள் அமுதமுண்ட சக்தியோடு மரணமின்றி பயமின்றி போராடுவார்கள் ஆனால் நமது நிலை அப்படி இல்லை உங்கள் நிலையும் கூட அப்படியே தான் அதனால உங்கள் சக்திக்கு இணையான ஒரு ஆயுதம் தங்களை தாக்கினால் நீங்கள் மரணமடைந்தே தீர வேண்டும் அதனால மரண பயத்தை உருவாக்கிட்டால் சுற்றி இருந்தவாழாம் உடனே அவனுக்கு சட்டென்று ஒரு வெளிப்பு தேவர்கள் அமுதத்தினால இரவாத நிலை பெற்றார்களே அதுபோன்ற ஒரு நிலையும் நானும் பெற்றுவிட்டால் எப்படி அப்படின்னு மந்திர பிரதானிகளை கூப்பிட்டு கேட்கிறான் மகிஷன் அவர்கள் சொன்ன எப்படி பிரபு முடியும் அதைத்தான் இனி யோசிக்க வேண்டும் அப்படின்னா இரவாத வரம் பெற்றிட தங்களுக்கு அமுதம் உண்ண வேண்டும் நீங்களும் வந்து அமுதம் உண்ணணும் ஆனா அமுதமோ ஒரு முறை தான் கடையை பெற்று ஒரு முறையே உண்ணவும் பெற்றுவிட்டன இதுக்கப்புறம் மறுமுறைக்கு இடமில்லாத ஒன்றாயிற்று அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அமிர்தம் உண்டு இன்மேல் இரவா வரம் பெற முடியாது ஆனா ஒரு வழி இருக்கு மும்மூர்த்திகளில் யாராவது ஒருவர் தங்களுக்கு வரம் தந்தால் தான் உண்டு அப்படின்னு மந்திரி பிரதானிகள்லாம் இவருக்கு யோசனை சொல்றா உடனே மந்திரிகள் எடுத்து கொடுத்ததை மகிஷனும் கெட்டியா பிடிச்சு கொண்டான் மும்மூர்த்திகள்ல ஒவ்வொருத்தரையோசனை சிவனார நினைச்சி தவம் பண்ணலாமா ஈசன் அடியாறுகளுக்கு எளியவன் ஆனா அவ்வளோ சுலபத்துல காட்சி தரமாட்டான் உடனே வரமாட்டாரே அப்படின்னு பாக்குறான் சரி அடுத்த மூர்த்திய பாப்போம் விஷ்ணு அவரை கும்பிடலாமா அப்படின்னு பாக்குறான் அவரோ சரியான உறக்கத்துல இருப்பவர் அவ்வளவு சீக்கிரமா எழுந்து சுலபமா வந்து காட்சி மாட்டார் மூன்றாம் அவர் பிரம்மா அவரை பார்க்காம் அவர் அணுகுவதற்கு எளியவர் பெரிதாக மற்றவர்களால் துதிக்கப்பெறாதவர் இல்லையா எல்லாரும் சிவா சிவான்னு கும்பிடுறா விஷ்ணு விஷ்ணு நாராயணா கோவிந்தான்னு கும்பிடுறா யாரும் பிரம்மாவை கும்பிடுறது இல்லை அதனால அந்த பிரம்மாவை துதித்தா அவர் ஓடோடி வருவார் ஈசனின் அடிமுடி காணாத முற்பட்ட விஷயத்துல ஈசனால தண்டிக்கப்பட்டு பூ கோவில் காணாதவர் எனவே அவரை அணுகுவதே எளிதுன்னு பிரம்மாவை குறித்து தவம் ஏற்ற முடிவு செய்தான் மகிஷன் மகிஷனுக்கு எப்படி ஒரு யோசனை பாருங்க எல்லாரும் சிவனை கும்பிட்றா எல்லாரும் விஷ்ணுவை கும்பிட்றா கும்பிடாதவரை கும்பிட்டா அவர் நம்மளை எட்டி பார்ப்பாருன்னு நினச்சிட்டு பிரம்மாவை நினச்சி தப செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணான் அதனாலே யுத்தத்தை தற்காலிகமாக தேவர்களான இந்திரர்களோடு இந்திராதி தேவர்களோடு அந்த யுத்தத்தை தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான் இதுதான் ஆரம்ப வித்து முதல்ல இந்திராதி தேவர்களோடு இவன் போரிட்ட அந்த முதல் போர்க்களத்துல தான் மகிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரது அதாவது நாமும் பலம் பெற்றிருந்தால்தான் தவம் ஏற்றி வரங்கள் பெற்றிருந்தால்தான் நாமும் அழிவில்லாமல் போரிட முடியும் போரிட்டு அவர்களை தன் அடிமை கீழே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு அவன் செயல்படுறதுக்கு இந்த இடம் ஒரு வாய்ப்பாக இருக்கு இங்க சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் என்னன்னா ஒரு போர்க்களம் அது வந்தால் தான் நம்மளுடைய பலஹீனம் என்னங்கிறதே தெரியும் இல்லையா ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தானே அதுக்கு தீர்வுன்னு வரும் நிறைய இது நம்ம குடும்பங்கள்லேயே பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்துண்டு வரும் அப்படியும் மூட்டம் போட்டுட்டே இருக்கும் அது என்ன ஏதுன்னு ஆராயும்போது அந்த பிரச்சனை வரும்போது தான் அதுக்கு ஓஹோ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு அதுக்கு ஒரு ஏற்பாடுகளை பண்ணி அது ஒரு முடிவுக்கு வரும் அதனால கலகம் பிறந்தா தான் பிறக்கும் சில இடங்கள்ல அதுக்காக எப்போதும் கலகத்தை ஏற்படுத்தணும்னு சொல்ல இந்த மாதிரி சமயங்களில் என்ன நடக்குங்கிறத யோசனை பண்ணி இதற்கு எப்படி தகுந்தால் போல நம்ம செயல்படணுங்கிறத யோசிக்கணும் இங்கே இந்திரனை பார்த்தா அப்பாடா அப்படின்னு பொறுமை வச்சு விட்டுட்டான் ஏன்னா இப்போ யுத்தம் இல்லை நாரதர் போய் அவன் வயிற்றை கலக்க தொடங்கிற ஏன்னா அமரேந்திரா யுத்தம் முடியல தற்காலிகமாக நின்றுள்ளது அவ்வளவுதான் மகிஷன் தன்னை பலப்படுத்தி கொள்றதுக்காக அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான் தவம் புரியறதுக்கு போயிட்டான் அவனது வெறும் மூர்க்கத்தையே உன்னால எதிர்கொள்ள முடியலையே இப்போ அவன் வந்து தபோ சக்தியும் சேரப்போது அப்போ நீ அவனை என்னன்னு ஏதுவா நினைக்க போத இப்போதே தான் அவன் வந்து என்னனாலும் செய்ய முடியும் இப்பவே அவனுக்கு அந்த வல்லமை இருக்கு இன்னும் சுவாமியிட்ட இருந்து வரம் பெற்றுவிட்டு தவம் இயற்றிய பெருவரம் அவனுக்கு கிடைத்து விட்டான் அவனை அசைக்கிறதுக்கு உலகத்திலும் ஆள் கிடையாது அப்படின்னு நாரதர் வந்து அமரேந்திரனான இந்திரனுக்கு வந்துட்டு அப்படி சொல்லி அவனை பயன்படுத்துற இந்த இடத்துல பயன்படுத்துறது இல்ல அவனை ஜாக்கிரதப்படுத்துறதுக்காக வந்து சொல்ற நாரதரே அவருக்கு கோவது நாரதரே நீரும் ஒரு தேவ புருஷன் தானே அதை எண்ணி நான் வெல்றதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லாம இப்படி என்ன பலவீனப்படுத்துறது போல அல்லவா பேசுறீன உடனே ஆஹா வரவேண்டிய கோவம் வந்து விட்டதே நல்லது நல்லது ஒரு அசுரன் தன் தந்தை பிரம்மதேவனை குறித்து தவம் இயற்றும் போது நீ சும்மா இருக்கலாமா நீயும் உன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு எதையாவது செய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் உனக்கு வந்தேன் அப்பான்னு நாரதனும் சமாதானம் சொன்ன ஆக இங்க மகிஷன் தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களை வெல்வதற்காக தவம் இயற்றுகிறான் தேவர்களோ அவன் தவம் இயற்றி போராடினாலும் அவரிடமிருந்து எப்படி தன்னை தா காத்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு அவர்களும் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் ரெண்டு பேருக்குள்ள உள்ள போர் எப்படி நடக்கிறது என்ன மாதிரி மகிஷன் வரங்களை பெறுகிறான் தேவர்களை எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறாங்கிற கதையை தொடர்ந்து தேவி பாகவதத்தில் நாம் அனுபவிப்போம் நன்றி வணக்கம்